Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்துட்டு ஹேர் வந்து எப்படி நம்ம வீட்டில் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். ஸோ நம்ம என்னதான் ஹேர் கட் பண்ணாலும் நீங்கள் உங்கள் ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணலன்னா அந்த ஹேர் கட் எதுவுமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என் ஹேரை லேயர் கட் பண்ணியிருக்கேன், ஆனால் என் ஹேர் இருக்க அந்த ஃப்ரிஸி மெஸ்ல வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன ஹேர் கட் பண்ணியிருக்கேன் எதுவுமே வந்து தெரியாது. சலூன்லேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக செட் பண்ணி வைப்பாங்க, பட் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு தடவை தலை குளிச்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஒரு அந்த லுக்கே இல்லாமல் போயிடும். ஸோ அது என்ன பண்ணலாம், எந்த டூல் இதுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சலூன் ப்ளோ அவுட் வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க வீடியோ போகலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ரெவ்லான் வாலியூமைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இந்த டூல் வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன், $30 to $35 ஆச்சு. ஸோ டிப்பிக்கலி இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்குது. ஸோ என் ஃபேஸ் பக்கத்தில் வச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெருசு அப்படி சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பெரிய டூல், கொஞ்சம் வெயிட்டான டூல் தான். பிளாட் அயர்ன், ப்ளோ ட்ரையர், கர்லிங் வாண்ட், இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடலாம் இது ஒன்று இருந்துச்சுன்னா. ஏன்னா ஹானஸ்ட்லி நான் என்னுடைய மற்ற ஹேர் டூல்ஸ்லாம் நான் இப்போ தொடுறது கூட கிடையாது, ஏன்னா இது வந்து இட் ஹஸ் த ஜாப். இன்னொன்று, இப்போ என் ஹேர் வந்து கொஞ்சம் நல்லாவே டென்ஸான ஹேர், ஒரு மாதிரி ஃப்ரிஸி கர்லி திக் டெக்ஸ்சர் உள்ள ஒரு ஹேர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேரை கூட அது 8 minutes டேம் பண்ணி நல்ல அழகாக ஸ்டைல் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சில்கியான ஹேர்னா ரொம்ப ஈஸி, லைக் 4-5 minutes உங்களுக்கு ஜாப் வில் பி டன். இந்த டூல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் டேமேஜ் நடக்குமா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. டிப்பிக்கலி வந்து நீங்கள் எந்த ஹேர் டூல், எந்த ஹீட் டூல் யூஸ் பண்ணாலும் ஹேர் வந்து டேமேஜ் ஆக தான் செய்யும். பட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடறதுனால நம்ம ரொம்ப நேரம் ஹீட் அப்ளை பண்ணுற மாதிரி தேவை வராது. அது மாதிரி செகண்ட் க்வெஸ்சன் எல்லாரும் கேட்குறது வந்துட்டு இது ஒரு தடவை பண்ணால் எவ்வளோ நேரம் லாஸ்ட் ஆகும் அப்படின்ற க்வெஸ்சன். ஸோ இது வந்து உங்கள் முடியில தண்ணி படுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ வேர்வையோ தண்ணியோ பட்டுச்சு அப்படின்னா திருப்பி உங்கள் ஹேர் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்டருக்கு போயிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தலை குளிக்கிறாள்னா 1 week லாஸ்ட் பண்ணும், இல்லை 3 days ஒன்ஸ் நீங்கள் தலை குளிக்கிறாள்னா 3 days லாஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ என் ஹேர் வந்துட்டு நான் தலை குளிச்சு கொஞ்ச நேரம் ஆயிருக்கு, லைக் ஒரு 90% ட்ரை ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் டேம்பாக இருக்கு. ஃப்ளாட் ஆயன் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆன ஹேரில் யூஸ் பண்ணும், பட் இது வந்து கொஞ்சம் மாய்ஸ்டாக உங்கள் ஹேர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஷைன் கொடுக்கும். என்ன ஹீட் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் எப்போவுமே என் ஹேர் வந்து நான் வாஷ் பண்ணி முடித்தோடனே ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஜான் ஃப்ரீடாவுடைய ஃப்ரிஸி சீரம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஓரளவுக்கு என்னுடைய ஹேருடைய ஃப்ரிஸ் எல்லாத்தையும் போக்கி ஓரளவுக்கு மேனேஜபிளாக ஆக்குது. ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணலாம், இல்லை நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆர்கன் ஆயில் நிறைய பிராண்ட்ஸ் வருது, நீங்கள் எப்போவுமே வாங்கும்போது இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். இன்க்ரீடியன்ஸில் வந்து ஆர்கன் ஆயில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து 100% பியூர். ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பம்ப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பம்ப் எடுத்துட்டு இதை நான் இது மாதிரி பண்ணிட்டு என் ஹேரில் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன். எந்த சீரமுமே வந்துட்டு ஸ்கேல்ப்ல போட தேவையில்லை. ஸ்கேல்ப்ல வந்து எப்படியுமே நார்மலாகவே சீபம் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ ஸ்கேல்புக்கு வந்துட்டு ஆயில் வந்து தேவை கிடையாது. இட்லி வந்து உங்கள் ஹேருடைய டிப்ஸில் வந்துட்டு நல்லாவே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதோடைய ஸ்மெல்லுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சீரம் யூஸ் பண்ண பிறகு ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணணும். எந்த ஹீட்டிங் டூல் யூஸ் பண்ணும்போது, லைக் ப்ளோ ட்ரையராக இருக்கட்டும், ஃப்ளாட் அயனாக இருக்கட்டும், இல்லை இந்த டூலாக இருக்கட்டும், எது யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணணும். இதர் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீம் யூஸ் பண்ணலாம், இது ஸ்மூதிங் க்ரீம், இதிலே வந்துட்டு ஹீட் ப்ரொடெக்டன்ட் இருக்குது. இது கலர் பண்ண ஹேருக்கு சேஃப். ஸோ நான் இது வந்து யூஸ் பண்ணுவேன் சில சமயம். இல்லாட்டி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே கூட நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து ஜியோவானியுடையது, இது சலூன்லோடையது. இதுக்கு வேற எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது, சும்மா சலூனில் விற்பாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதுனா ஒரு பம்ப் போதும். இன்னைக்கு நான் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு என் ஃபிங்கர்ஸை வச்சு நான் வந்துட்டு அதை இது பண்ணிக்கிறேன். ஹீட் ப்ரொடெக்டன்ட்டு உங்கள் ஸ்கேல்ப்பில் படாமல் பார்த்துக்கோங்க, மெயினாக வந்துட்டு அது உங்கள் ஹேருக்கு தான். டிப்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். அது பிறகு வந்துட்டு இந்த மிடில் லேயர்லையும் நீங்கள் இது மாதிரி இது பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஒயிட் டூத் கோம்ப் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் முடியை வந்து நீங்கள் சிக்க எடுத்துக்கணும்.
ஸோ நான் ஃபுல்லாகவே ஹேரில் இருக்க எல்லா சிக்கும் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஃப்ரிஸியாக இப்படி புஸ் புஸ்ன்னு இருக்கு. ஸோ இது இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறோம். ஆஃப், கூல், லோ, இதுதான் இதில் இருக்க செட்டிங். இவ்வளோ தான் இதோடைய செட்டிங் இருக்குது. இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்லாம் கிடையாது, ஒரே டெம்பரேச்சர் தான் இது வந்து ப்ளோ ட்ரை பண்ண. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே ப்ளோ ட்ரையர் மாதிரி தான். ப்ளோ ட்ரையருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இல்லை என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணும்போது ஒரு கையில் ரோலிங் கோம் வச்சுட்டு இன்னொன்று கையில் ப்ளோ ட்ரையர் வச்சு ரெண்டையும் நீங்கள் அட் த டைம் மேனிப்புலேட் பண்ண தெரியணும். அது வந்து யூஸ்வலாக சலூனில் இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க, இல்லை இது நம்ம வேற யாருக்காவது பண்ணுறோம்னாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நம்மளே நம்ம ஹேரை ஸ்டைல் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட், கை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி காலையில் நீங்கள் அவசரமாக கிளம்பும் போது இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் டக்குன்னு கிளம்புறதுக்கு இந்த டூல் வந்து பயங்கர ஹேண்டி. ஏன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்துட்டு இது வந்து அழகாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிடும். ஃப்ளாட் அயனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃப்ளாட் அயன் வச்சு யூஸ் பண்ணும்போது முடி ஃப்ளாட்டாக வால்யூமே இல்லாமல் அப்படி சக்குன்னு அப்படியே உங்க ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிடும். ஒரு பவுன்ஸ் இருக்காது. லைக் வால்யூம் வந்து இருக்கிற இவ்வளோ வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக காமிக்கும் ஹேரை. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒல்லியான ஹேரில் ஸ்கேண்டியான ஹேர்னா நீங்கள் ஃப்ளாட் அயன் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி மாறிடும். பட் இந்த டூலில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரை வந்து நல்லா புஸ் புஸ் புஸ்ன்ட்டு நல்ல வால்யூமோட லைஃபோடு இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டூலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேரை வந்து செக்ஷன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த கிளிப் தான் யூஸ் பண்ணுறேன். லோவர் செக்ஷனை மட்டும் நான் விட்டுட்டு இந்த ஃபுல் ஹேரையும் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு குண்டை போட்டு நான் கிளிப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கிளிப் பண்ணிட்டேன். இதை நீங்கள் வந்துட்டு லோ செட்டிங் இல்லாட்டி ஹை செட்டிங் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியான ஹேர் அப்படின்னா நீங்கள் லோ செட்டிங்லேயே நீங்கள் உங்கள் ஹேரை ஸ்டைல் பண்ணிடலாம். பட் ரொம்ப திக்கான கோர்ஸான ஹேர் அப்படின்னா வந்துட்டு, இல்லை கேர்லி ஹேர், டெஃபினட்டாக நீங்கள் ஹை செட்டிங் தான் யூஸ் பண்ணணும். கூல் செட்டிங் வந்துட்டு ஹானஸ்ட்லி நான் யூஸ் பண்ணதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பர்பஸ் கிடையாது. லைக் உங்கள் கேர்லை செட் பண்ணுறது அது மாதிரி இதுக்கு தான் கூல் செட்டிங். பட் ஹானஸ்ட்லி நான் அதை யூஸ் பண்ணது கிடையாது. இந்த ஹேரை வந்து நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிட்டு இந்த டிவைஸோட வால்யூம் ரொம்ப கூட இருக்கிறனால என்னால் இப்போ உங்களுக்கு பேசிகிட்டே நான் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ஹேரை வந்து நான் இப்படி உள்ள இது மாதிரி வச்சுட்டு நான் அப்படியே ஸ்லோவாக நான் இது மாதிரி மூவ் பண்ணுவேன். இதுதான் நான் டிப்பிக்கலி பண்ண போகிறது, வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்தையும் நான் இது மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ண பிறகு தான் நான் ஹேரை ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ நல்லா இப்படி நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப அப்படி இதெல்லாம் தொட்டிங்கனாலும் ஹாட்டாலாம் இருக்காது. ஸோ அதனால இப்படி ஸ்லோவாக நம்ம மூவ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கடி மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு தடவை நீங்கள் மூவ் பண்ணிங்கனாவே அது வந்துட்டு பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. நான் இந்த பேபி ஹேர் ரொம்ப நான் ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறதில்ல, அதனால பார்த்தீங்கன்னா நான் அவே ஃப்ரம் ஃபேஸ் பண்ணேன் இது மாதிரி. இப்போ அடுத்து வந்து அடுத்த செக்ஷன் ஆஃப் ஹேரை நம்ம எடுக்கலாம். நீங்கள் அடுத்து இந்த டாப் ஹேரை மட்டும் நான் கிளிப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதையும் வந்து இது மாதிரி குட்டி குட்டி செக்ஷன் திக்னஸ் செக்ஷனாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ப்ரஷுடைய ஹெட் வந்து கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈவனாக ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் இப்படி பண்ணி அப்படியே இது மாதிரி பண்ணிடுங்க. அப்படி ப்ரஷ்ஷை நீங்கள் இது மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிட்டே பண்ணிங்கன்னா நல்லா வரும். Thank you.
ஸோ இப்போ நான் அந்த ரெண்டு செக்ஷனையும் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன், பின்னாடியுமே நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் செக்ஷன் இருக்கு. இப்போ நான் ஹேர் வந்து நான் எப்பவுமே இந்த சைட் பார்ட் பண்ணுவேன். ஸோ ஹேரை வந்து நீங்கள் எந்த பக்கம் பார்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீழேருந்து அப்புறம் லைக் நான் இந்த செக்ஷன்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த இடத்துக்கு வரப்போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டன் பண்ணியாச்சு. நல்லா வால்யூமஸாக இருக்கும். இதுக்கு ரீசன் வந்து இந்த பெரிய ஹெட் தான். இவ்வளோ பெரிய ஹெட் இருக்கனால இது ஒரு நல்ல பவுன்ஸ் அண்ட் லிஃப்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இதை எப்படி நான் நல்லா டிஃபைன்டு லுக் கொடுக்குறேன் அப்படின்றத காமிக்கலாம். ஸோ இந்த லேயரில் வந்து இந்த டிப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும். நல்லா இதை டுவர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், இது இப்படி வச்சு இப்படி இப்படி வைக்கணும். ஸோ டுவர்ட்ஸ் ஏ ஃபேஸ். அவே ஃப்ரம் ஃபேஸ் அப்படின்னா இது மாதிரி பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது மாதிரி ஒரு கிரிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஈஸியாக வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த இடம் அவ்வளோ ஹீட் அப் ஆகாது. ஸோ அதனால உங்களுக்கு ஹோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேங்க்ஸை வந்து நான் எப்போவுமே இப்படி பண்ணுவேன். இப்படி உள்ளே இப்படி வச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக நான் இது மாதிரி வெளியில் எடுப்பேன். அப்படின்னா இது மாதிரி ஒரு நல்லா ஒரு பவுன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து லேயர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், டுவர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நான் இந்த இடமும் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நான் நல்லா வால்யூம் கொடுப்பேன். இது இது மாதிரி ஸ்டைல் பண்ணும்போது நான் வந்துட்டு லோக்கு கொண்டு வந்துடுவேன். லோக்கு அது மாதிரி இந்த டாப் ஆஃப் மை ஹெட். ஸோ அவ்வளோதான். நான் டிபிக்கலி எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஸ்டைல் பண்ணிட்டேன். இதே வந்து ஒரு நல்ல ஷைன் கொடுக்கும் உங்கள் ஹேருக்கு. பட் இதில் இன்னொன்று ஒரு ஸ்டெப் நீங்கள் பண்ணலாம். அது வந்துட்டு இந்த மாதிரி ஷைன் இன்ஃப்யூஷன் ஸ்ப்ரே அப்படி சொல்லிட்டு விற்கும். அதை வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து சிஹெச்ஐ, அதாவது சி அப்படி சொல்லிட்டு ஒரு பிராண்ட் அது. ஸோ இது
இது வந்துட்டு இப்போ கேமரா அதை பிக் பண்ணுதான்னு எனக்கு தெரியல, பட் நேராக பார்க்கும்போது அது டெஃபினெட்லி அதோடைய ஷைன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவில் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கல, இல்லை நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க இப்போ யூஎஸ் இல்லை வேற ஏதாவது கண்ட்ரிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அந்த 220 வோல்ட்லேருந்து 110 வோல்ட் கன்வெர்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பின் கன்வெர்டர் அந்த வோல்டேஜ் ட்ராப்பர் இது ரெண்டும் வந்துட்டு டெஃபினட்டாக தேவை. இல்லாட்டி வந்துட்டு இது நீங்கள் அப்படியே நீங்கள் பிளக் பாயிண்டில் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான், இது வந்து பஸ்ட் ஆகிடும். ரீசன் என்னென்னா இது வந்து 110 வோல்ட்டுடைய ப்ராடக்ட். மேபி துபாய் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வர்றது 220 வோல்ட் மேனுஃபேக்சர் பண்ணலாம், எனக்கு ஆக்சுவலாக அது தெரியாது. பட் இங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அது யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே அந்த கன்வெர்டர் வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். See you next time, another cool episode. Until then, bye-bye.